வசந்த கால குற்றங்கள் அத்தியாயம் 13. இந்து அங்கிள் சுனிலை பார்த்து வசீகரமாக சிரித்தாள். ஐயா, ஷேம் ஷேம், நானே தான் ட்ரெஸ் பண்ணிக்குவேன் என்றாள். சுனில் சரி என்று அவள் கன்னத்தில் தட்டினான். அங்கிள், மம்மி இவ்வளவு சாக்லேட் தரமாட்டாங்க, இத்தனை தின்னதா சொல்லிடாதீங்க. சரி, ப்ராமிஸ் ப்ராமிஸ் நல்ல அங்கிள். இந்து அந்த காலி அறையுடன் இணைந்திருந்த பாத்ரூமுக்குள் சென்று சற்று நேரத்தில் ஈர முகத்துடன் வந்தாள். தண்ணீரை இறைத்து விளையாடி இருக்கிறாள். கவுனெல்லாம் நனைந்திருந்தது. முகத்தில் அவளுடைய சிறிய புன்னகை பற்களுக்கு போட்டியாக நீர் முத்துக்கள் கொட்டின. சுனில் தன் கைக்குட்டையால் அவள் முகத்தை துடைத்து விட்டான். அவளை ஜன்னல் விளிம்பில் நிற்க வைத்து தலைவாரி விட்டான். நைஸ் கேர்ள், வெரி நைஸ் கேர்ள். இப்ப நேரா போயி மம்மியோட டெலிபோன்ல பேசலாம். மம்மி உடனே வர்றியான்னு சொல்றியா? சரி அங்கிள், நான் நீ மம்மி மூணு பேரும் பிக்னிக் போகலாமா? அப்புறம் உன்னையும் மம்மியையும் சேர்த்து போட்டோ எடுக்க போறேன். மம்மியை கட்டிண்டு? ஆமாம், கட்டிண்டு. டெலிபோன் ஒலித்த போது அதன் அருகே பரமானந்த், பிரேமலதா, இன்ஸ்பெக்டர் நவநீத் குமார், இன்ஸ்பெக்டர் ரெட்டி நால்வரும் இருந்தார்கள். எடுங்கம்மா, எடுத்து கேளுங்கம்மா. ஹலோ மம்மி, நான் யார் சொல்லு? இந்து, 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 என் கண்ணே, என் செல்லக்குட்டி. டெலிபோனுடன் ஒரு பிக்கப் இணைக்கப்பட்டு ஒரு டெலிபோன் ஆம்பிளிஃபையரின் ஸ்பீக்கரில் பேச்சு பெரிதுபடுத்தி எல்லோருக்கும் கேட்டது. மேலும் ஒரு டேப் ரெக்கார்டருடன் தொடர்பும் இருந்தது. அதன் கேசட் சுழன்று கொண்டிருந்தது. அதனுள் ஒரு பச்சை முள் பேச்சுக்கு ஏற்ப துடித்தது. உனக்கு ஒண்ணுமில்லையே இந்து, இந்து. இல்லையம்மா, இந்த அங்கிள் ரொம்ப நல்லவர். அங்கிள் கிட்ட நீ வரியா? நம்ம ரெண்டு பேரையும் போட்டோ எடுக்க போறார். இந்து என்று வெடித்து பின் புடவையை கடித்து கொண்டு மௌனமாக அழுதாள். மம்மி, மம்மி. என்ன இந்து? சீக்கிரம் வந்துரு மம்மி. வர்றப்ப சவி கிட்ட ஹோம்வொர்க் என்னன்னு கேட்டுட்டு வந்துடுறியா? இந்தா அங்கிள் கிட்ட பேசு. ஹாய் பிரேமா. ஐயோ ஐயோ, உனக்கு என்னடா வேணும்? கொலை பாதகா? நான் தான் சொன்னேனே. சாரி, மத்தியானம் வர முடியலை, உடம்பு ஒரு மாதிரி இருந்தது. பக்கத்துல யாரும் இருக்காங்களா? இல்லை. என்னது கருபுருன்னு சத்தம்? தெரியாது. யாரும் இல்லை தானே? உன் ஹஸ்பண்ட், போலீஸ்? இல்லை, தனியாத்தான் இருக்கேன். பிரேமா, நான் சொல்றதை கவனமா கேளு. உன்கிட்ட மேக்ஸி இருக்கா? பரமானந்த் தாங்க முடியாமல் டெலிபோனை பிடுங்கி, அடேய் பிளடி பாஸ்டர்ட், உன்கிட்ட உன்னை வயிற்றை கீறி குடலை உருவி மாலை போடலைனா என் பேர் பரமானந்த் இல்லை. ஆங்கிலம் இந்தியில் காட்டமான திட்டு வார்த்தைகளை பிரயோகித்தார். நவநீத் குமார், பரமானந்த் கண்ட்ரோல் யுவர் செல்ஃப் என்று அழுத்தமாக பேச, என்னையா போலீஸ் நீங்க? கையாலாகாத எருமை மாட்டு பசங்க. ஒரு ஆளை 100 பேரால பிடிக்க முடியலை. என் குழந்தையை முழுசா எடுத்துக்கிட்டு மூஞ்சி முன்னால ஓடி இருக்கான். ஆல் யூ பாஸ்டர்ஸ் ஸ்டிங், ஐ சே. டேஷை தேய்ச்சிக்கிட்டு சோபா மேல உட்கார்ந்துட்டு எங்க வீட்டு காப்பியையும் குடிச்சுக்கிட்டு உட்கார்ந்துருக்கீங்க. அவனை நேரா போய் கூட வேண்டாம். சுனிலின் குரல் ஒலித்தது. பிரேமா, அப்படியா செய்தி? போலீஸை பக்கத்தில் வச்சிருக்கியா? அவ்வளவுதான், ஆட்டம் க்ளோஸ். ப்ளீஸ் ப்ளீஸ் வெச்சுராதே, வெச்சுராதே. என்ன செய்யணும் சொல்லு. சொல்றேன், சமயம் வரட்டும். கிளிக் என்று டெலிபோனை வெட்டினான் சுனில். என்ன அங்கிள், மம்மி வராளா? வருவா, வராம போயிடுவாளா? வா இந்து, வீட்டுக்கு போகலாம். எங்க வீட்டுக்கா? நீயும் வரியா? முதல்ல எங்க வீட்டுக்கு, அப்புறம் உங்க வீட்டுக்கு. மம்மி வந்துகிட்டே இருக்கலாம். அங்கிள், யூ ஆர் வெரி குட். எஸ் வெரி குட். பிரபாகர் ராவ் கேசி ரோடு முனையிலேயே வேனிலிருந்து இறங்கி விட்டார். மோகன், நீங்க வாங்க, வேன் இங்கேயே இருக்கட்டும். மெல்ல பின் கையை கட்டி கொண்டு நடந்தார். இருவரும் மஃப்டியில் இருந்தார்கள். மாலை 6 மணி இருக்கும். மோட்டார் உதிரி பாகங்களின் மத்தியில் சர்தார்ஜி நின்று கொண்டே டெலிபோன் பேசிக் கொண்டிருந்தான். கைவண்டிக்காரன் முந்தாநாள் பூரிகளுக்கு புனர்வாழ்வளிப்பதற்கு பெட்ரமோக்ஸை பம்படித்துக் கொண்டிருந்தான். மூலக்கடை வானொலியில் வடைகள் கோஷ்டியாக தத்தளித்துக் கொண்டிருந்தன.
பேட்டரி சார்ஜர்கள் ஜில்லென்று கரண்ட் ஏற்றி எரிந்தன. தெலுங்கு படத்துக்கு டிக்கெட் விற்று கொண்டிருந்தார்கள். குள்ள வைத்த ராயர்கள் கூ வாங்கி கொண்டிருந்தார்கள். பிடிக்க வேண்டாம், பார்க்கலாம், அவ்வளவுதான் என்றார் பிரபாகர். எஸ் சார், இடம் தெரியும் இல்லை? தெரியும். பிரபாகர் ராவிடம் ஆயுதம் ஏதும் இல்லை. சந்த திரும்பி அந்த தாழ்வான ஓட்டு கட்டடம் வரை தொடர்ந்தார். இதாங்க இடம். கூட்டி இருக்கு, உள்ளாரையா? ஆமாம் சார். ஒரு சிறுவன் அவர்கள் ஆகிருதியை பார்த்து ஓட நினைக்க அவனை கோழி குஞ்சை அமுக்குவது போல் பிடித்தார். எங்கடா ஓடுறே ராஸ்கல், திறக்க சொல்லு. அண்ணே, கதவை உதைத்தார். ஜலங்கென்றது. திரடா திரடா, யாரு என்று ஒரு ஜன்னல் தலை கேட்டது. உன் மாமன், திரடா. கதவு தயக்கமாக திறக்க இரானியர்கள் தரையில் உட்கார்ந்து கொண்டும் படுத்தும் இருந்தார்கள். நடுவே மெழுகுவர்த்தி நடனம், குழல் உறிஞ்சல் சாதனங்கள், நெடி மயக்கம், சொப்பன வளையங்கள். இதானா? யார் அவன் சரக்கு மாஸ்டர்? ஐயா ஐயா, அடிக்காதீங்கய்யா, நான் கூலிக்காரன்யா. இரானியர்கள் அங்கே எதுவும் நடக்கவில்லை என்பது போல ஸ்திரமாக இருந்தார்கள். க்ளோஸ் தி டோர் என்றான் ஒருவன். வெளிச்சம் அவன் கண்களை சித்திரவதை செய்தது. வாட் மிஸ்டர், வாட் ஆர் யூ டூயிங் இன் அ ஃபாரின் கண்ட்ரி? ஹூ ஆர் யூ என்றான் ஈரான். அயத்துல்லா கோமெனி, கெட் அப். ஐயா ஐயா, விட்டுருங்க. சிட் டவுன் அயத்துல்லா. இத பாரு, உன்னை ஒன்னும் செய்ய மாட்டேன். நான் கேக்குறதை சொல்லிடு, இல்லை பல்லெல்லாம் தனித்தனியா கழட்டிடுவேன். சொல்றேன்யா சொல்றேன்யா. இங்க ஒரு 20-22 வயசு பையன் வந்தானா? நிறைய பேர் வருவாங்க. இந்தியாக்காரன்? அவன் யோசித்து, ஒல்லியா வெடவெடன்னு ஒருத்தர் வருவாருங்க, அவரையா கேக்குறீங்க? அவர் வந்தாரா? மத்தியானம் வந்திருந்தாருங்க, கடை பூட்டி இருந்தது, அவசரமா மால் வேணும்னு திறக்க சொன்னாரு. அந்த ஆளு எப்படி இருப்பான்? வர்ணி மோட்டார் சைக்கிள்ல வருவாருங்க, இன்னைக்கு நடந்துதான் வந்தாரு. சரி, ஆள் எப்படி? உங்க உயரம் இருப்பாருங்க, ஒல்லியா சிவப்பா? பணக்காரனா? இங்க வர்றவங்க எல்லாம் பணக்காரங்க தாங்க. அந்த ஆளு பேர் தெரியுமா? தெரியாதுங்க. இருங்க, இன்னைக்கு ஒரு காகிதத்துல எழுதி கொடுத்தாருங்க. இதோ அந்த காகிதம் இருக்கா பாக்கறேன். பையன் தன் கிழிந்த டிராயர் சட்டை பைகளில் தேடினான். கீழே கிடந்த காகித துண்டுகளை பொறுக்கினான். இதோ இந்தாங்க, மசாலா சாமான்கள் வைத்து ஈரமும் எண்ணெயுமாக இருந்தது அந்த காகிதம். அதை வாங்கி பார்த்தார் பிரபாகர் ராவ். எஸ், இனிஷியல் எஸ், வெரி இன்ட்ரெஸ்டிங். மத்தியானம் சுனில் முதலாளிக்கு அவசரமாக கடை திறக்கும்படி குறிப்பு எழுதிய கடிதம் அது. அந்த கையெழுத்து மாதிரி தான் தோணுது. ஏய் சோக்ரா, இத பாரு, நான் உன்னை அரெஸ்ட் பண்ண மாட்டேன், பயப்படாதே. அந்த ஆள் மறுபடி வருவானா? நிச்சயம் வருவாருங்க. ஒருமுறை இங்க வந்தாச்சுன்னா மறுமுறை வராம போக மாட்டாங்க. இவங்கெல்லாரும் வழக்கமான கஸ்டமருங்க, பழக்கம் அப்படிங்க. உடாதுங்க, இவனுக்கு ஒரு குட்டி வேதாந்தம் பாருங்க. இத பாரு, அடுத்த முறை இந்த ஆள் வர்றப்ப நீ என்ன செய்யற? அத பாரு, சந்து முனை அங்க ஒரு சைக்கிள் கடை இருக்குதில்ல, அதுல ஒரு கான்ஸ்டபிள் நின்னுகிட்டு இருப்பாரு சாதாரண டிரெஸ்ஸில். அவர்கிட்ட உடனே தகவல் சொல்லணும். என்ன சொல்றியா? சரிதாங்க சொல்றேன். சொன்னே உனக்கு 10 ரூபாய் கிடைக்கும். சரிதாங்க. மோகன் நடக்க வெளியே நடந்தபோது மோகன் சிங், அவன்தான்னு ஷோரா சொல்ல முடியுமா சார்? முடியாது மோகன். ஆனா இந்த கேஸ்ல கிடைச்ச முதல் பிரேக் இது. அந்த கையெழுத்து எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. குறிப்பா அந்த ஆங்கில ஐயெழுத்து, அப்புறம் கீழ் நோக்கி சரிவான வரிகள். இத உடனே அந்த காகிதத்தோட ஒப்பிட்டு பாத்துறலாம். நம்ம குரு ராஜா ராவ் ஹேண்ட் ரைட்டிங் எக்ஸ்பர்ட். பென் பிரஷர், அலைன்மெண்ட், ஸ்பீடு, லெட்டர் சைஸ்னு 800 விஷயங்களை சொல்லுவார். சார், அவங்களை அரெஸ்ட் பண்ணாம வந்துட்டோமே, கொஞ்ச நாட்களுக்கு விட்டு பிடிக்கலாம், வாங்க. இரவு 8 மணிக்கு ஆறுமுகமும் குமாரியும் ஆறுமுகத்தின் அறையில் இருந்தார்கள். குமாரி பயந்த குரலில், யோ என்னை விட்டுறியா? தெரியாதனமா உங்கிட்ட மாட்டிக்கிட்டேன். எனக்கு பயமாவே இருக்குது, புளியை கரைக்குது, பாத்ரூம் வருது. அந்த தொழில் நான் தொந்தரவு கிடையாது. ஏதோ படுத்தோம் 5 நிமிஷம் எவனோ ஒருத்தன் மேல் மூச்சு வாங்கினான், உளுந்தான், இறங்கினான்,
அப்புறம் கை மேல காசு. ஆனா இது, ஐயோ திருட்டுனா இது. இத பாரு குமாரி, இப்ப போய் ஜஹா வாங்காதே, எல்லாம் ரெடி ஆயிருச்சு. தாழியை உடைக்காதே, மொத கதவை திறந்து உள்ளே போற வரைக்கும் நான் பக்கத்திலே தானே இருக்க போறேன். அதுக்கப்புறம் நீ என்ன செய்யற? அதான் படிச்சு படிச்சு சொல்லி இருக்கியே, சிரிக்காதையா என்று அழுதாள். பயப்படாதே, ஒண்ணும் ஆகாது. இது என்ன டார்ச்சு? குட்டி டார்ச்சு, சங்கிலியில மாட்டிக்க. என்னை ரவுடி ராணியா ஆக்கிட்ட, என் தொழில்ல போலீஸ் கிட்ட மாட்டிக்கிட்டா மரியாதையா நடந்துப்பாங்க. இதுல மாட்டிக்கிட்டேன் சவுட்டி புடுவாங்களேயா? மாட்டிக்கிட்டாதானே அந்த பேச்சு எல்லாம். நான் உனக்கு எவ்வளவு சௌகரியம் பண்ணி கொடுத்திருக்கேன். சௌகரியம் பண்ணி கொடுத்து இத பார், செய்ய வேண்டியதை எல்லாம் மறுபடி ஒவ்வொன்னா சொல்லு. நீ முதல்ல ஷட்டரை திறந்து கொஞ்சம் உசத்தி என்னை உள்ளே விட்டுருவ. அப்புறம் ஷட்டரை மூடிடுவ. அங்கதான் யா ரொம்ப உதைக்குது. உன் கை போற அளவுக்கு ஒரு இடைவெளி விட போறேனா இல்லையா? எவ்வளவு பெருசா இருக்குது பாரு உன் கை பூசணிக்கா. கை விட்டுடாதையா. அப்புறம் என்ன சொல்லு? உள்ள போனால் முதல் கண்ணாடி கதவு. அதான் படிச்சு படிச்சு சொன்னியேயா. இத பாரு, நீ கச்சிதமா இருக்க. திருடுறதுக்கு ஏத்த பாடி உன்னது. நினைச்சா உன்னை பொட்டலமா மடக்கி வெண்டிலேட்டர் வழியா அனுப்பிச்சிரலாம். ஆம் அனுப்புவ. நான் ஒருத்திதான் ரெடி இல்லை, நாளைக்கு வச்சுக்கலாமே. சச்சா, நினைச்சதை இன்னைக்கு முடிச்சே ஆகணும். பூ கணக்கா செய்ய போறோம். நாளைக்கு காலையில ரெண்டு பேரும் லட்சாதிபதிங்க. நீ என்ன செய்ய போற? பணத்தை வச்சுக்கிட்டு முதல்ல குர்பானி இன்னொரு முறை பார்த்தாகணும். அப்புறம் எங்க அம்மாளுக்கு ஒரு சேலை, தங்கச்சிக்கு நாய்க்குட்டி மாதிரி ஒரு ரேடியோ. பெரிய செலவா ஒண்ணும் இல்லையா? நினைச்சே பார்க்க முடியலையா? 100,000 எத்தனை சைபர்? நாளைக்கு காலையில சொல்றேன் என்றான் ஆறுமுகம். நாளைக்கு காலையில உன்னை எங்க வச்சு பாக்கறதாம்? என்னை நீ வந்து பார்க்கவே கூடாது, நான் உன்னை வந்து பாக்கறேன். நகைகளை என்ன செய்யணும் சொன்னதை ஞாபகம் இருக்கா? சரி வா, போய் சாப்பிட்டுட்டு சினிமா பார்த்துட்டு திருடலாம் என்றான் ஆறுமுகம். இத்துடன் 13 அத்தியாயம் நிறைவுற்றது. வசந்த கால குற்றங்கள் அத்தியாயம் 14. என்று இந்து விடாமல் அழுது கொண்டிருந்தாள். உடம்பு குலுங்கி குலுங்கி, கண்கள் வீங்கி, மூக்கு நுனி சிவந்து, மம்மி எங்கே, மம்மி எங்கே என்று அடிக்கடி கேட்டுக்கொண்டே புரியாத நிலையிலிருந்த அந்த சிறுமியிடம் சுனில், இத பார் கண்ணு, மணி 8, இன்னும் கொஞ்சம் பொறு, மம்மி வந்துகிட்டே இருக்காங்க, டெலிபோன் பண்ணாங்க. உனக்கு ஃபிராக் எல்லாம் எடுத்துக்க வேண்டாமா? இந்த பொம்மை பாரு, இது என்ன தெரியுமா? ஸ்னூபி நாய், கடிக்காது. வாளை ஆட்டுது பாரு. இந்த ரப்பரை அமுத்தினா பல்லவி சொல்றது பாரு. மம்மி! அவள் அழுகையை நிறுத்தவில்லை, கேவி கேவி அழுதாள். உடம்பு தூக்கி தூக்கி போட்டது. இந்த அழுகையை நிறுத்த போறியா இல்லையா? இடது புறங்கையால் அவள் கன்னத்தில் வெடித்தான். ஸ்தம்பித்த குழந்தை அப்படியே உறைந்து போய் விளக்கு அணைத்தது போல் அழுகையை நிறுத்திவிட்டது. கண்களில் பீதி பரவ செயலற்று நின்றது. சுனில் மெதுவாக அவளை அணுகினான். அவளை தூக்கி படுக்கையில் கிடத்தினான். தூங்க தூங்குறியா? இந்து கண்களை இருக்க மூடிக்கொண்டாள். சுனிலுக்கு அந்த பெண் மேல், அதன் கையாலாகாத தனத்தின் மேல் ஆத்திரமாக வந்தது. ஒரு கணத்தின் சலனத்தில் இவளை சேதப்படுத்தினால் என்ன என்று தோன்றியது. சுற்றிலும் ஆயுதம் தேடினான். காலி வீடு, எதுவும் கிடைக்கவில்லை. எதற்கு ஆயுதம்? ஒரு கைக்குட்டை போதும், ஒரு விரல் போதும், ஒரு சிகரெட்டின் நெருப்பு முனை போதும். நெருங்கினான். கதவு தட்டப்பட்டது. யாரு இந்த வேளையில? அவன் உடம்பெங்கும் ஒரு பய மின்னல் ஊடுருவியது. உடனே அதன் கவலை கலைந்து போயிற்று. வாயிற்கதவை அணுகி திறந்தான். 7-8 பேர் நின்று கொண்டிருந்தார்கள். ஒருவரிடம் தாடி, ஒருவரிடம் நோட்டு புத்தகம், ஒருவரிடம் ரசீது புத்தகம். பச்சை நிற நோட்டீஸை அவன் கையில் கொடுத்து புன்னகைத்தார்கள்.
We are from the colony. Notice, ஸ்ரீ ஐயப்பன் சேவா சமிதி registered என்றது. சுவாமியே சரணம் என்று விட்டு an appeal in response to the desire of large number of devotees. சுனில் அவசரமாக பாக்கெட்டில் இருந்து 10 ரூபாய் எடுத்து கொடுத்து விட்டு கதவை சாத்தினான். கதவு மறுபடி தட்டப்பட்டது. திறந்தான். ரசீது என்று சிரித்து ஒரு ஆசாமி முழங்காலில் ரசீது புத்தகத்தை வைத்து எழுதி கொடுத்தான். 200 ரூபாய் கொடுத்தால் பஸ் கட்டணம், இருமுடி செலவு, சன்னிதானத்தில் அபிஷேகம். அவன் வேண்டாம் என்று கதவை சார்த்த ஒரு நிமிஷம் குங்குமம் வாங்கி கொள்ளுங்கள், புஷ்பம், குங்குமம், திருநீரு எல்லாம் கொடுத்துவிட்டுத்தான் விலகினார்கள். சுனில் உள்ளே வந்தான். கிளியிலும் அசதியிலும் அந்த பெண் தூங்கி போயிருந்தாள். விசும்பல் தூக்கத்திலும் நிற்கவில்லை. அவளையே பார்த்தான். பிரயோசனம் இல்லை. சவாலே இல்லாத இந்த குழந்தையை தாக்குவதில் அர்த்தமில்லை, சந்தோஷமும் இல்லை. இவள் தாயிடம்தான் சவால் இருக்கிறது. தாய் சுனிலுக்கு குழப்பமாக இருந்தது. அம்மா தனது உடலை மெதுவாக கவர்ச்சிகரமாக அசைத்து கொண்டு மற்றவர்களுடன் பேசுவதை வினோதமாக அவன் விரும்பி இருக்கிறான். சின்ன வயசில் அம்மா இது கூடாது அது கூடாது என்று தனக்கு தடைமேல் தடை விதிப்பதும், அடிக்கடி கன்னத்தில் முத்தமிடுவதும், குளிப்பாட்டுவதும் அம்மா என்கிற அந்த மனுஷியை சுனில் வெறுத்தானா நேசித்தானா என்று தெரியாத குழப்பம் அவன் மனதில் எப்போதும் விரவியிருந்தது. அவன் மண்டைக்குள் குரல்கள் கேட்க தொடங்கின. இதோ இந்த பெண்ணை அவன் வெறுக்கிறானா நேசிக்கிறானா? பெண்களையே அவன் வெறுக்கிறானா நேசிக்கிறானா? கமான் சுனில், கமான். எத்தனை நேரம் காத்திருப்பது? வேண்டாம், பிளீஸ், சம் அதர் டைம். Be a sport, yaar. We are not going to do that. அவன் தலைமயிரை கொத்தாக பிடித்து அந்த பெண் மார்பில் அழுத்தி கொள்ள அம்மா என்றான். அரை மணி நேரம் அழுதான். நான் ஒரு கையெழுத்து ஆராய்ச்சியாளன். எனக்கு இந்த துறையில் 21 வருட அனுபவம் இருக்கிறது. நான் இதனுடன் இணைக்கப்பட்ட 2 கடிதங்களையும் பரிசீலித்து விட்டேன். ஒரே நபரினால் எழுதப்பட்டவை என்பது என் முடிவு. காரணங்கள் வருமாறு. கையெழுத்தின் ஓட்டம். 2 கடிதங்களும் மணிக்கட்டை ஸ்திரமாக வைத்து கொண்டு விரல்களின் சலனத்தால் எழுதப்பட்டவை. பேனாவின் அழுத்தம். 2 கடிதங்களிலும் தேவைக்கு சற்றே அதிகமாக அழுத்தம் தெரிகிறது. வேகம். 2 அதிவேகத்தில் எழுதப்பட்டவை. எழுத்தின் நடையில் ஒற்றுமைகள். 2க்கும் 9 பொருத்தங்கள் உள்ளன. அவை: 1, ஆங்கில டி எழுத்தை ஒன்று போல் எழுதும் விதம். 2, அதன் தலைச்சுளியை நிரப்பாதது. ஐ வோன்ட், வாண்ட் இரண்டிலும் எழுத்துக்கள் ஒன்றுடன் ஒன்று ஒட்டாதது. 4, ஆங்கில ஒய்யின் கால் பகுதி சுழிக்கப்படாதது. 5, பிச் என்பதிலும் முதல் கடிதம், இன் என்பதிலும் 2வது கடிதம், புள்ளி சற்று தள்ளி விழுந்திருப்பது. 6, ஹச் எழுத்தின் தலைக்கோடு நிரப்பப்படாதது. 7, 2 கடிதங்களிலும் உள்நோக்கி சாய்வது. 8, நீட் என்பதிலும் லீவ் என்பதிலும் எழுத்துக்கள் ஏறக்குறைய நிரம்பியிருப்பது. 9, சொற்களுக்கு இடையில் அதிக இடைவெளி தருவது. 2 ஒரே பேனாவினால் பால் பாயிண்ட் எழுதப்பட்டிருக்கின்றன. மைக்ரோஸ்கோப் மசியின் ரசாயன சோதனை. சந்தேகத்திற்கு இடமின்றி 2 ஒரே நபரால் எழுதப்பட்ட கடிதங்கள். ஒப்பம். பிரபாகர் ராவ் ரிப்போர்ட்டை பார்த்துவிட்டு சற்று நேரம் சிந்தித்தார். முகத்தில் மெலிதான ஆறுதல் தெரிந்தது. நெற்றி புருவங்களின் மின்னல் சற்று விலகியது. ஆசாமி கலாசிபாளையம் டெண்டுக்கு வர்றவன்னு திட்டமா தெரியுது மோகன். அந்த இடத்தில் மஃப்தி ஆசாமிங்களை நிறைய போடுங்க. அவன் கிட்ட இருந்து டெலிபோன் வந்ததாமா? இல்லை சார். அம்மா எப்படி இருக்காங்க? ஏறக்குறைய ஹிஸ்டரிக்கலா ஆயிட்டாங்களாம். டாக்டர் வந்து செடேட்டிவ்ஸ் கொடுத்திருக்காங்க. அப்பாக்காரர் அனாவசியத்துக்கு போலீஸ் மேல் கூச்சல் போடுறார். ஒத்துழைப்பே இல்லை. போலீஸை கோவிச்சுக்கிறது ரொம்ப சுலபம். இன்னைக்கு ராத்திரி செயல்படுவான்னு நம்புறீங்களா சார்?
எனக்கு அப்படி தோன்றவில்லை. காலையிலதான் மீண்டும் புறப்படுவான்னு தோணுது. எங்கேயாவது குழந்தையை அடைச்சு போட்டு தூங்க பண்ணியிருப்பான். இதை ஜாக்கிரதையா அவன் வழியிலேயே நாம வாசிச்சுக்கிட்டு போகணும். போலீஸ் இருக்கிறதா தெரிஞ்சா உடனே உஷாராயிடுவான், சேதப்படுத்திடுவான். என்ன செய்வான்னு நினைக்கிறீங்க? அதை நான் நினைக்க விரும்பலை. நம் எதிரியை பாருங்க. ஏதோ ஒரு டெலிபோன், ஏதோ ஒரு பெண். அவளை தேர்ந்தெடுத்து ஆபாசமா பேசுறதுல கிக் கிடைக்கிறது அவனுக்கு. இரண்டு நாளில் அந்த கிக் போதவில்லை. அடுத்த கட்டம் அந்த அம்மாவுடைய மகளை கடத்திக்கிட்டு போய் போலீஸை சுழட்டி அடிக்கிறதுல இன்னொரு கிக். அத்தாரிட்டியை மீறதிலே திரில். இதுவும் போதலைனா அடுத்த காரியம். வேண்டாம், அதை பற்றி நினைக்க வேண்டாம். இரண்டாவது கடிதத்தை பார்த்தார். அந்த பழக்கம் அவனை எங்கிருந்தாலும் 24 மணி நேரத்துக்குள் திருப்பி கூப்பிட்டிடும். வா வான்னு அவன் அங்கு வந்தே தீரணும். அதிக ஆட்கள் போடுங்க, ரேடியோ கார் போடுங்க, எனக்கு உடனே தகவல் தெரிவியுங்க. எதனாச்சும் ஆனா எனக்கு உடனே தகவல் தெரிவி குமாரி. என்ன, ஜெயில இருந்தா எப்படி தகவல் தெரிவிக்கிறதாம்? நான் மாட்டிக்கிறதை சொல்லலை குமாரி. சாவி திறக்கிறதுக்கு தகராறு பண்ணுச்சுனா? தகராறு அங்கெல்லாம் இல்லை கண்ணு, இங்கதான். எப்படி படக்கு படக்குன்னு அடிச்சுக்குது பாரு. சொன்னதெல்லாம் மறந்துடாதே. 1 மணிக்கு முன்னாடி தூங்காதே. குர்பானி முடிஞ்சு சந்தடி அடங்கட்டும். பாராகார கூர்கா மூளை திரும்பணும். பீட் கான்ஸ்டபிள் எதிர்பேட்டையிலே இருப்பாரு. நீ ஹோட்டல்ல பரோட்டா தின்னுகிட்டு தூங்குவியாக்கும். இல்லை, அதான் சொன்னேனே, நகையை என்ன செய்யணும்? தெரியும் தெரியும். சரி போய் வரியா? கடவுள் நம்ம பக்கம்தான், கவலையே படாதே. அந்த அனுமாரை ஒரு முறை கும்பிட்டுட்டு போ. ஆறுமுகம் அவள் செல்வதை சுவாரஸ்யமாக பார்த்தான். அவன் அவளை பற்றி கவலைப்படவில்லை. 15 நாள் பயிற்சி, சுலபமாக கற்றுக்கொண்டு விட்டாள். நிச்சயம் சாதித்து விடுவாள். ஆறுமுகம் எதிர் திசையில் நடந்தான். சீக்கிரம் போலீஸ் லாக்அப்புக்கு போக வேண்டும். சூப்பர் பஜார் பக்கத்தில் கார்கள் நிறுத்தும் இடத்தில் 4-5 செங்கற்களை பொறுக்கி கொண்டான். எதிரே பீட் கான்ஸ்டபிள் வரும் வரை காத்திருந்தான். அந்த கடை பூட்டியிருந்தாலும் கண்ணாடிக்கு அப்பால் புளோரசன்ட் வெளிச்சத்தில் பொம்மை சிங்காரிகள் மணப்பெண்களாகவும் சாயங்கால சுந்தரிகளாகவும் சதா பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் சிரிப்புடன் நின்று கொண்டும் உட்கார்ந்து கொண்டும் இருக்க ஆறுமுகம் குறி பார்த்து கண்ணாடி மேல் கல்லெறிந்தான். சிலுங் என்று சிதறியது கண்ணாடி. மற்றொரு கல், மற்றொரு கல். அடுத்த வேளைக்கு சோறு இல்லாமே அல்லாடுறோம். 400-க்கும் 500-க்கும் புடவையா? உடைடா. ஏய் ஏய், என்ன பண்றே? கான்ஸ்டபிள் ஓடி வந்தார். வாங்க வாங்க எஜமானரே, என்ன திமிர் பாத்தீங்களா கடைக்காரனுக்கு? அட பாவி, ஏய் ஏண்டா உடைச்சே? சோறு இல்லை உடைச்சேன், பணக்காரங்க மூக்கை உடைச்சேன். குடிச்சிருக்கியா? இல்லை, பசிங்க. மற்றொரு கல்லை வீச முற்பட கான்ஸ்டபிள் அவன் குரல் வலையை பிடித்து, சோமாரி நடடா ஸ்டேஷனுக்கு, இருங்க என்று அடுத்த கல்லை வீசி முடித்தான். ஏய் மசா, சொல்றேன், கேட்காம கலாட்டா செய்யறியா என்று அவன் தலையில் தட்டி உந்தி தள்ளினார் கான்ஸ்டபிள். வாயா ஆறுமுகம். என்ன, அதுக்குள்ள மறுபடி வந்துட்ட? கடையில கண்ணாடி கதவை உடைச்சான் சார், புடவையை திருட பார்த்தான். கூர்க்கா கிட்ட சொல்லிட்டு கூட்டி வந்துட்டேன். அடடா, தொந்தரவியா உன்னோட. 15 நாள் முன்னாடிதான் நைட் கிளப்லே கலாட்டா செய்து லாக்அப்பிலே போட்டிருந்தோம் இல்லை சார். எஜமானரே, சாமி, தெய்வமே, எனக்கு யோக்கியமா பிழைக்க ஒரு வழி சொல்லி கொடுங்க. 4 நாளா பட்டினி, பசி தாங்கலை, ஆத்திரம் தாங்கலை, வயிறு குடையுது. கடைங்கள்ல கலர் கலரா புடவைகளை பார்த்து ச என்ன மனுசங்கையான்னு பத்திக்கிட்டு வந்தது. என்ன கொடுமை பாத்தீங்களா? 3 ரூபாய்க்கு தெரு தெருவா அல்லாடறேன், 600 ரூபாய்க்கு புடவை பொம்மை மேல போட்டு வச்சிருக்காங்க. அதுக்காக கண்ணாடியை உடைக்கிறதா? தள்ளியா லாக்கப்பிலே? ஒரு பன் ரொட்டி, சிங்கிள் டீ ஏதாவது கிடைக்குமா இன்ஸ்பெக்டர் ஐயா? உனக்கு ஒண்ணும் கிடையாது, ஜெயில படு, அப்பத்தான் புத்தி வரும். போடா போடா. இன்ஸ்பெக்டர் நவநீத் குமார் ஆறுமுகத்தை ஒரு முறை தீர்க்கமாக பார்த்தார். உன்னை பார்த்தால் பசித்தவன் போல தெரியவில்லை.
பம்புக்கு அலையிறவன் போல தெரியுது. வெளியில அல்லாடுறதை விட உங்க லாக்கப்பே ஜெயிலே தேவலைங்க. திட்டுவீங்க, ஆனா சோறு போட்டுருவீங்க. சரி சரி, வேதாந்தம் பேசாதே. மணியை பார்த்தார். எந்த கடையாது? ஸ்வர்ணா சார், சந்தோஷ் காம்ப்ளெக்ஸ்ல. ஓனர் யாருன்னு கண்டுபிடிச்சு அவருக்கு டெலிபோன் செய்துடு. கண்ணாடி ஒண்டிதானே டேமேஜ்? ஆமா சார். டெலிபோன் ஒலிக்க நவநீத் குமார் எஸ் என்றார். நவநீத் குமார், பரமானந்த் பேசுறேன். அந்த ராட்சசன் இப்பதான் போன் பண்ணினான். ஆறுமுகம் சந்துஷ்டியுடன் லாக்கப்பில் போய் படுத்தான். இத்துடன் 14 அத்தியாயம் நிறைவுற்றது.